கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் வேதாகமத்தின் தலையாய சத்தியமாகிய மனம் திரும்புதல் என்ற தலைப்பிலே அநேக உப தலைப்புகளை எடுத்து சிந்தித்து வருகின்றோம். நாம் உண்மையிலேயே மனம் திரும்பி இருந்தால் நம்முடைய உணர்வுகளிலே காணப்பட வேண்டிய மாற்றங்கள், அதிலே மனம் திரும்பி இருந்தால் பாவத்தை வெறுக்கும் உணர்வு, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் உணர்வு, இவைகளெல்லாம் தன்னை கரைப்படுத்தும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி ஓடுகிற அந்த உணர்வு. மூன்றாவதாக, தன்னை பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருப்பவர்களாக எண்ணிக்கொள்ளுகின்ற ஒரு உணர்வு. நாலாவது, தேவனை குறித்து பயமும் பக்தியும் உள்ள ஒரு புதிய உணர்வு. ஐந்தாவது, வேதத்தை குறித்த உணர்வும் வாஞ்சையும். ஆறாவதாக, ஜெபத்திலே வளர்கிற ஒரு அனுபவத்தை துவக்குகின்ற ஒரு உணர்வு. ஏழாவதாக, விசுவாசிகளை குறித்த உணர்வு என்று ஏழு உணர்வுகளை இதுவரை தியானித்தோம். இன்றைய தினத்திலும் உலகத்தை குறித்த உணர்வு, ஒருவேளை விசுவாசியாய் மாறுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்தை குறித்து நாம் என்ன எண்ணிக்கொண்டிருந்தோம்? நாம் விசுவாசியாய் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இருந்தோம் என்றால் நமக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு உணர்வு மாற்றத்திலே இந்த உலகத்தை குறித்த உணர்வு, இந்த உலகம் புல்லாங்கனுக்குள்ளே கிடைக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் அதிபதி என்று பிசாசானவனை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே, உலகம் என்றால் உலகத்திலே வாழும் மக்களிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிப்போம். சங்கீதக்காரன் இந்த உலகத்தை நோக்கி பார்த்து சொல்கின்றான், உமது வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது என்று சொல்கின்றான். யாருங்க காத்து நடக்கல? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தேவன் அருளிய அந்த உயரிய வேதத்தை காத்து தங்கள் வழிகளை அமைத்துக் கொள்ளாதபடியினால் சங்கீதக்காரன் கண்ணீர் விடுகின்றான். அவங்க வேதத்துக்கு கீழ்படியெல்லாம் இவன் ஏன் கண்ணீர் விடணும்? இதுதாங்க ஒரு ரட்சிப்பின் அனுபவம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் உலகம் எப்படியும் போகுது, அதான் பொருளாதாரத்துக்குள்ளதான் கிடக்குது, எப்படியும் போகிறது, எப்படியும் தண்டிக்கப்பட்டு போகிறது என்று விடமாட்டீர்கள். அன்றுவரையும் உடைய உயரிய வேதத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே என்ற ஆத்தும பாரத்தை அடைகிறீர்கள். அப்போ மனம் திரும்புதல் என்ற அந்த அனுபவத்துக்கு பின்பதாக உலகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது ஒரு ஆத்தும பாரம் வருகிறதாம். இது இயல்பாகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு உணர்வு. நாம் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கப்பட்டிருந்தோம் என்றால் நாம் ஆட்டோமேட்டிக்காக அதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் நடந்து போகிற போது பாதாள சாக்கடையின் வாய் திறந்திருக்கிறது. ஒரு ஸ்டெப் வச்சிருந்தீங்கன்னா பாதாள சாக்கடையில இந்த குழாயில வந்து அந்த குழாயுடைய போயிருப்பீங்க. நீங்கள் விலகி செல்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, பின்னாலே ஒரு கூட்டம் மக்கள் வந்து கொண்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நின்று ஏன் சாக்கடை திறந்திருக்கு என்று சொல்லுவீர்கள். இயல்பாகவே நாம் எல்லாரும் மனிதர்கள். நான் ஒரு அழிவுக்கு தப்பி வைக்கப்பட்டிருந்தேன் என்றால் மற்றவர்களும் அழியக்கூடாது என்ற உணர்வு நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த மனம் திரும்பின பிறகு இந்த உணர்வு இன்னும் அதிகமாய் வித்தியாசமாய் இருக்கிறது. இந்த உலகம் இரட்சகரை அறிந்து கொள்ளவில்லையே என்று அங்கலாய்க்கின்ற ஒரு உணர்வை இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதற்கு சுவிசேஷ ஊழியத்தின் மீது வாஞ்சை என்று சொல்லலாம், அல்லது இது அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த கரிசனை என்று சொல்லலாம். எசேக்கியேல் புத்தகம் 9:4, நீ நகரத்தில் செய்யப்படும் சகல அருவறுப்புகளை நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழைகிற மனுஷர்களின் நெற்றியிலே அடையாளம் போடு என்று சொல்கின்றார். அப்படியானால் எசேக்கியேல் காலத்திலே அக்கிரமத்திலே ஜனங்கள் வாடி போய் கிடக்கும் போது ஒரு கூட்ட மக்கள் நகரத்திலே செய்யப்படும் அருவறுப்புகளின் நிமித்தம் அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு அழைகின்றார்கள். இவங்க யாரு? இவங்க யாரு? இவங்கதான் நீங்களும் நானும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் மட்டுமல்ல, இந்த வெளி உலகத்திலும் செய்யப்படும் அருவறுப்புகளின் நிமித்தம் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற அந்த சத்தம் நம்ம வாயிலிருந்து வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு அநேகம் பேரு சபைகளிலே அல்லது அநேக சபைகளிலே காணப்படும் குழல் குழிகளை குறித்து வாய்களையே பேசுகிறதையா இருக்காங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, எல்லாம் சரியில்லையா? சரி, அவர்கள்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபிக்கல. ஆண்டவர் இங்க அர்த்தம் சொல்றாரு, அக்கிரம ஜனங்களுக்கு மத்தியிலே பெருமூச்சு விட்டு அழைகிறவர்கள் நெத்தியிலே அடையாளம் போடு. ஏனென்றால் பின்னாலே சங்காரம் வருகிறது. அந்த சங்காரத்திலே அக்கிரமத்திலே வாழ்கிற எல்லாரும் பாரிக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்மாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க நெற்றியில அடையாளம் இருக்கிற அப்படின்னாலே அவங்க தப்பு வைக்கப்படுவாங்க.
நீங்கள் நான் திருச்சபைக்காக ஜெபிச்சிருக்கோமா? இந்த உலகத்தில் செய்யப்படும் அக்கிரமங்களுக்காக அவருடைய வேதத்தை மனசர் காத்து நடவாதபடியினால் கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கோமா? இந்த ஒரு மாற்றத்தை தான் இந்த மனந்திரும்புதலில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிலிப்பியர்களின் நிறுவனம் 3:18 அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்கள் என்று சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகின்றேன். அப்படியானால் இது விழுந்து போன சக விசுவாசிகளை குறித்து சொல்கின்றார். அநேக பேர் நல்லா பிரசங்கம்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஊழியத்தெல்லாம் கட்டினாங்க, ஆனா கூர்ந்து நோக்கி பார்த்தால் அவருடைய ஊழியம் எல்லாம் அவருடைய வயது பாத்தீங்களா. அவங்க அப்படியே மகா யோக்கியங்களா இருக்காங்க, ஆனா நான் மகா யோக்கியனா இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லாம ஐயோ இப்படி இருக்காங்களான்னு கண்ணீரோடு சொல்லுகின்றார். சொல்லியிருக்கமா, ஊழியக்காரர்களை குறித்து இன்னைக்கு வாய்களே பேசுவோம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் மெய்யாகவே இந்த ஜனங்களுக்காக சக விசுவாசிகளுக்காக கண்ணீர் விட்டு அழுவீர்கள். ஆம், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று கண்ணீரோடு சொல்லுகின்றேன். தேசத்தில் செய்யப்படும் அறிவுறுப்புகளின் நிமித்தம் கண்ணீர் விட்டு அழுகிறவர்களின் நெற்றியிலே அடையாளம் போடு. அவருடைய வேதத்தை ஜனங்கள் காத்து நடவாதபடினால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இந்த உணர்வுகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் மனந்திரும்பி இருக்கிறோம். இந்த மனந்திரும்புதல் பாவ மன்னிப்பு என்ற அனுபவங்களை பெறாதிருந்தால் இன்றைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். கர்த்தராகிய தேவகுமாரன் கதைகளை வந்து அவருடைய வெளிச்சத்திலே நாம் பாவி என்று உணர்ந்து தேவனே பாவத்தை மன்னியும் என்று அறிக்கை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் பரலோகத்திலிருந்து நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அந்த மாற்றத்தை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்திருவதாக. அவருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.